பேர் முகமது அபு சாலி. எனக்கு வயசு 113. மிட்டாய் 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 போகாம வருவேன். வியாபாரம் பண்ணுறேன். விழுப்புரம், திண்டிவனம், கடலூர், மட்ராஸு, கோயமுத்தூர், இப்படி எல்லாம் நான் வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்து பர்மாலேருந்து வரும்போது 50 வயசு. நேரு இருந்தார்ல, அவர் வந்து பர்மால எல்லாத்தையும் விட்டுவோம் குட்டுவோமே, அவர் வந்து அழைச்சிட்டு வந்தார் கப்பல். ஏன்னா என் குடும்பம் எல்லாரும் குடும்பமுமே காலி, யாருமே இல்லை. நான் உண்டி தான் கப்பலில் வந்து ஒரு கப்பலுக்கு 4000-3000 பேர் ஏற்றி கொண்டு வந்தாங்க அகதியில். நான் வந்து குமிஞ்சி பூண்டியில் இறங்கினேன் கப்பலில் வந்து. குமிஞ்சி பூண்டியிலேருந்து யாதரபாடிக்கு நடந்து வந்தேன். யாதரபாடியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு நடந்து போனேன். பாண்டிச்சேரிக்கு 2 நாள் நடை. பாண்டிச்சேரியிலேருந்து தஞ்சாவூருக்கு வந்தேன். 3 நாள் நடந்து வந்தேன். ஏன்னா அதோட தஞ்சாவூரில் வந்து நான் 63 வருஷமாக இருக்கேன். டீ கடையில் வேலை பார்த்துருக்கேன். அந்த டீ கடையை விட்டு மிட்டாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அதோட மிட்டாயி ஒரு ஆள் இங்கே வந்து போட்டுட்டு இருந்தார் தஞ்சாவூரில். அவர், இந்த மிட்டாய் வியாபாரம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 400-500 கிடைக்கும். சரி, நான் போட்டு பார்ப்போம்னு போன கொடுத்தேன். அப்போ 3 வயசாக ஒரு மிட்டாய் ஒன்று. என்ன அப்போ வியாபாரம் நல்லா ஒரு நாளைக்கு 400 ரூபா 450 ரூபா லாபம் கிடைக்கும். அதுலேருந்து அந்த மிட்டாயை எனக்கு பழகி கொடுத்தாரு. அந்த பழக்கத்தை நான் பழகிட்டு நானே சொந்தமாக தயார் பண்ணேன். சொந்தமாக யாவரம் எஞ்சிமா இருப்பா. குல்கோசி மிட்டாய் முடிஞ்சிருச்சா? ஏன் குல்கோசி மிட்டாய்? எனக்கு இப்போ என்னண்டா கொஞ்சம் கேட்டால் வியாபாரம் அப்புறம் தண்ணியில் விலைவாசி எல்லாம் கூட, அதனால் வியாபாரத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து உங்களை உள்ள வண்டி போட்டு விட்டாங்க, அவங்களும் காசு கொடுத்தாங்க. கொடுத்தாலும் எனக்கு வேணாம் என்ன இல்லை வச்சுங்க இருந்தாங்க. சரி, என்ன அவன் ஒரு இதில் கொடுத்துருக்கேன். எனக்கு ரேஷன் கார்டு 1000 இல்லைன்னு மாதம் மாதம் 1000 ரூபா இந்த பணம் வரல. அது அவங்க வந்து பஞ்சாயத்துலேருந்து எனக்கு ஒன்று இதோட என்ன செஞ்சேன், டிவிலையும் ஃபேஸ்புக்லையும் இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். விஆர்ஏ தகுந்தாலும் அங்கே வந்து போட்டு கொடுத்தாங்க. 3-4 மாதம் பணம் வந்துருக்கு. மாதம் மாதம் 1000 ரூபா பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, புரிஞ்சக்கூடாது. நான் என்னைக்கு உழைச்சி சாப்பிட்றேன்னு என் வயசில் இதே மாதிரி உழைச்சி எல்லோரும் சாப்பிடணும்.